ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுற கண்திருஷ்டி அப்படின்றது ரொம்ப வந்து குழந்தைங்க வந்து அதனால நிறைய கஷ்டப்படுவாங்க கண் திருஷ்டி அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் அதே போல குழந்தைகளுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி ஆகிற அகல வந்து ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தையும் குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியமா சுகத்துடையும் வந்து இருப்பாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வரைக்கும் வந்து எளிமையான பரிகாரங்கள் வந்து நிறைய இருக்கு இருந்தாலும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான ஒரு கண்திருஷ்டி இருக்கும் அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சிறிய குழந்தைகள் வந்து கண் விழிச்சு இரவுல அழும்போது வந்து நல்லா வந்து இருக்கிறாங்க குழந்தைங்க வந்து திடீர்னு காய்ச்சல் வந்துடுது அவங்களுக்கு ஏதோ வயிற்று போக்கு நல்லா காலையில் நல்லா இருந்த குழந்தை இரவுல வந்து அதுக்கு ஏதோ ஆயிடுச்சு உடம்புல வந்து கட்டிகள் போல தோணுது இதெல்லாம் எப்போதும் வந்து குழந்தைகள் வந்து சோர்வாகவே இருக்குது அப்படின்னா சில ஒவ்வொரு குழந்தைங்கள் வந்து ரொம்ப வந்து நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா சாயந்தரம் ஆனால் அவங்களுக்கு மாலை நேரத்தில் ரொம்ப வந்து உடல்நிலை வந்து சோர்வாயிடும் நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா இது அனைத்துமே வந்து சில சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வர்றது அப்படின்றது வேற பாதி வந்து கண் திருஷ்டி அப்படின்றதுனால தான் உண்டாகுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த கண் திருஷ்டினால வர பிரச்சனைகள் வந்து குழந்தைகளில் குழந்தைகளோட வளர்ச்சியை வந்து அதிகமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு குழந்தை வந்து பிறந்தது முதல் வந்து ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்டா குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விதமான சளி சளி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் இந்த உடம்புல வரது இது எல்லாமே வந்து இருக்கதான் செய்யும் ஆனா வந்து அது வந்து இயற்கை அது இயற்கையோட உபாதை அப்படி இல்லாம வந்து இந்த குழந்தைங்களுக்கு உண்டாகிற கண்துஷ்டி வந்து நாளையும் சில குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டு அதிகமாக வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நாமளே வீட்டில் வந்து இந்த பூண்டை வச்சு சின்னதாக வந்து எளிமையாக உடனே சில பலி பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்க கண்திருஷ்டி வந்து போயிடும் அந்த குழந்தைங்களும் வந்து ஆரோக்கியமாக நல்லா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே கண்திருஷ்டி அப்படின்ற பாதிப்பு வந்து இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக வர்ற நோய் விட பாதிப்புகள் தான் வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பாதிப்புகளோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கிறப்போ ஒருவர் வந்து மற்றவரை பார்த்து இவர் இவ்வளோ அழகாக இருக்கிறாரே இவர்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதா இவங்க வாழ்க்கையிலையும் சரி இவங்க குடும்பத்துலேயும் சரி இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பொதுவாகவே வந்து நம்ம வீட்டில் உள்ளவர்கள் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆயிரும் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதெல்லாம் அவங்க சொல்லும்போது கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தாலும் பெரியவர்கள் சொல்கிற அனைத்தையுமே வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்து நம்ம உச்சத்தை அடைவோம் அப்படிப்பட்ட அப் பெரியவர்கள் சொல்றதுல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இப்ப வந்து இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருப்போம் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு ஆகி நிறைய வந்து இறந்தெல்லாம் போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கண்துஷ்டி அப்படின்றதுக்கு அவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கு அதனாலதான் வந்து இந்த கண்துஷ்டி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு வீடு கிரக பிரவேசம் வைக்கிறோம் அப்படின்னா கந்துஷ்டி சுத்தி போடுவாங்க இல்லை நம்ம வீடுகள்ல ஏதோ ஒரு முக்கியமான விழாக்கள் நடக்குது ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது இப்ப ஏதோ ஒரு கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு பொறாமையோட பார் பார்வையோட வந்து பார்க்கும்போதே வந்து அதோடய தாக்கம் நமக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த கந்தஷ்டியோட தாக்கம் வந்து வீட்டில் உள்ளவர்களை பாதிக்காமல் இருக்க அந்த வீட்டில் உள்ள பெரிய பெரியவர்கள் வந்து பலவித சூழ்ச்சமாக விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து செய்வாங்க அந்த நிலையில் வந்து வாசப்படியில் எலுமிச்ச செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னா எலுமிச்சம் பழத்தை வந்து பச்சை மிளகாயை கட்டி தொங்க விடுறது வந்து படிகாரத்தை கருப்பு நிற நூலில் கட்டி தொங்க விடுறது சோற்று கட்டாலை தொங்க விடுவது இதெல்லாம் வந்து செய்வாங்க அதுலேயும் வந்து பலரது வந்து தவறான கந்திருச்சி வந்து விநாயகரை வந்து வாசல்ல மாட்டி வச்சிருப்பாங்க இதெல்லாம் மீறி ஒரு சில சமயங்கள்ல கந்திருஷ்டியின் பாதிப்பு வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கு அது போன்ற நேரங்கள்ல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை வந்து திருஷ்டி பாதித்தவர்களை சுத்தி வீட் விட்டு அதை வந்து காலலாம் நசிக்கிடலாம் இல்லை அப்படின்னா கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வீட்டு வாசல்ல கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களை நிக்க வச்சு வலது பக்கமா மூணு முறை சுத்தி இடது பக்கமா மூன்று முறை சுற்றி வந்து உப்புல ஏதேனும் வந்து தண்ணீரில் போட்டு கரைச்சலாம் இந்த மாதிரி செய்யும் நம்மளுடைய நம்மளுடைய கண்திருஷ்டிகள் அனைத்தும் வந்து குறைஞ்சு கண்டுஸ்டியோட தாக்கமும் நமக்கு குறையும் மட்டும் இல்லாமல் தலைப்பூண்டு இல்லை ஒரு பல் பூண்டு எடுத்து சொல்லப்பட்ட பூண்டை வந்து நாட்டு மருந்து கடையிலையோ நாட்டு மருந்து கடை இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அந்த பூண்டை வந்து பூண்டு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குங்குமத்தை பூசிக்கோங்க அதில் அந்த அதை வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து இந்த பூண்டை வச்சு கால் முதல் தலை வரை சுத்தி அப்புறம் வந்து இந்த பூண்டை வீட்டுக்கு வெளியே பூண்டை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே எடுத்து சென்று தரையில் வச்சு காலில் நசுக்கிடலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படுற கந்திருஷ்டி வந்து அந்த பூண்டு எப்படி நசுங்கி போகுதோ அதே போல வந்து போயிடும் அதே போல பூண்டு வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுற கந்திருஷ்டி வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா போயிடும் இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து தினம்தோறும் செய்யலாம் இல்ல வந்து வாரத்துல இரண்டு முறை மூன்று முறை அந்த மாதிரியும் செய்யலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் செய்யணுமா இல்ல பெரியோர்களுக்கும் செய்யலாமா அப்படின்னு கேட்டா குழந்தைகளுக்கும் செய்யலாம் பெரியோர்களுக்கும் செய்யலாம் பெரியோர்களுக்கும் நான் முன்ன சொன்னது போல அந்த கண்திருஷ்டி போக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க செய்யலாம் பெரியோர்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த பூண்டு நாள் ஆன இந்த இந்த ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அவங்கள தாக்குற அந்த கண் திருஷ்டிகள் அனைத்தும் வந்து விரைவில் வந்து சரியாயிடும் குழந்தைகள் வந்து நலமோடையும் வளமோடையும் வாழ்வாங்க கண் திருஷ்டி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கடுமையான பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த கண் திருஷ்டி அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்மளால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் இந்த கண் திருஷ்டியோட தாக்கம் வந்து நம்மளுடைய உயிர் உயிரிழப்பு வரை வந்து இந்த கண் திருஷ்டி அப்படின்றது வந்து ரொம்ப பாதிப்பை அதனால அதனாலதான் சொல்லுவாங்க கண் திருஷ்டி அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கவே கூடாது அந்த கண்திருஷ்டி வராம நாம வந்து பாத்துக்கணும் சில விஷயங்கள்லாம் வந்து அந்தந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து செய்யணும் சுற்றி போடுறதாகட்டும் இந்த பூசணிக்காய் இதெல்லாமே உடைப்பாங்க கண் திருஷ்டி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வந்து இந்த கண் திருஷ்டி அப்படின்ற விஷயத்துலேருந்து நீங்கள் விலகுவீங்க பொதுவாக வந்து இது அதிகமாக பாதிக்கப்படுறது குழந்தைகளுக்கு தான் குழந்தைகள் வந்து இதனால் நிறைய கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கிற தாய்மார்கள்லாம் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நான் என்ன மாதிரியான வீடியோ கால் பேசணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க